இன்னைக்கு நாம பார்க்க போறது கபாலி அண்ட் சுல்தான் இந்த ரெண்டு படங்களுக்கு இடையிலான போட்டி நிலவரத்தை பத்தி தான். ரஜினிகாந்த், சல்மான் கான், கோலிவுட், பாலிவுட், தமிழ், ஹிந்தி இந்த எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே இவர் தமிழில் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், இவர் ஹிந்தியில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார். இவங்க ரெண்டு பேரோட படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா ரெண்டு சூப்பர் ஸ்டாரோட படம் ஒரே மாதத்தில் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அப்படின்றதுனால தான் ஜூலை 6ஆம் தேதி நம்ம சுல்தான் படம் ரிலீஸ் ஆச்சு, ஜூலை 22ஆம் தேதி நம்ம கபாலி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படமும் இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகளையும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக மாறிச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தோட தயாரிப்பாளர்களை பொறுத்ததாக இருந்துச்சு. இப்போ நம்ம கபாலி சுல்தான் இந்த ரெண்டு படத்தோட காம்படிட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சுல்தான் படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 70 கோடியில் உருவாச்சு, கபாலி படம் 75 கோடியில் உருவாச்சு. சுல்தான் வந்து மொத்தம் 5500 திரையரங்குகளையும் நம்ம கபாலி 6000 திரையரங்குகளையும், அதாவது உள்நாடு வெளிநாடு ரெண்டுத்திலையும் சேர்த்து ரிலீஸ் ஆச்சு. வெளியான நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் சுல்தான் 12 நாடுகளில் வெளியாச்சு, கபாலி 30 நாடுகளில் வெளியாச்சு. இது மூலமாக கபாலி ஒரு புது ரெக்கார்ட் படைச்சது. என்னன்னா இது வரைக்கும் இந்தியா சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே எந்த ஒரு படமும் வெளிநாடுகளில், அதாவது 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ரிலீஸ் ஆனதே இல்லை. அந்த ரெக்கார்டை கபாலி உடைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியீட்டிற்கு முன் வியாபாரம், அதாவது எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரம்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த ட்ரெய்லர் ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் டீசர்ஸு, அப்புறம் மியூசிக், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதில் இது இருக்க தமிழ் படம் எதுவுமே உடைக்காத ரெக்கார்டை நம்ம கபாலி உடைச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தம் 200 கோடி ரூபாய்க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் சேலாக இருக்குது. அப்புறம் சுல்தான் பார்த்தீங்கன்னா 120 கோடி, இந்தி படத்தில் அது அதிகமாக இருந்தாலும் கபாலி கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொத்தம் முதல் நாள் வசூல், படம் ரிலீஸ் ஆன முதல் நாள், அதாவது ஜூலை 6ஆம் தேதி நம்ம சுல்தான் மொத்தம் 57 கோடி ரூபாவும், கபாலி அதாவது ஜூலை 22ஆம் தேதி நம்ம கபாலி 81 கோடி ரூபாவும் ஒரே நாளில் வசூலிச்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொத்தம் முதல் வார வசூல், படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். அந்த ஒரு வாரத்தில் படம் எந்த அளவு ரீச் ஆகிருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான இந்த வார வசூல் சுல்தான் படம் 208 கோடி ரூபாவும், கபாலி படம் 330 கோடி ரூபாவும் முதல் வார வசூலாக படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைய மொத்த வசூல், ஒரு வாரம் முடிஞ்சிச்சு, 2 வாரம் முடிச்சு போயிட்டு இருக்கும். கபாலி ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் இருக்குது, பட் சுல்தான் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வாரம் முடிய போகுது. அந்த நிலைமையில் இப்போ சுல்தான் படம் 559 கோடி ரூபாய் மொத்தமாக சம்பாதிச்சிருக்கு. நம்ம கபாலி படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் 330 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. ஸோ சுல்தானோட கம்பேர் பண்ணும்போது கபாலி கிட்டத்தட்ட இந்த ரெக்கார்டை உடைக்கிற அளவு நெருங்கிடுச்சு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா கபாலி படத்துக்கு கிடைச்ச அந்த முதல் நாள் ஸ்கோப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிது. ஸோ சுல்தான் படத்தோட ரெக்கார்டை ஈஸியாக கபாலி முறியடிச்சுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட டைமில் இந்த சரிவு சந்தித்ததுனால கபாலி படத்தினால சுல்தான் படத்தை ஓவர்டேக் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி ஒருவேளை ஓவர்டேக் பண்ணிட்டா, அதாவது 559 கோடிக்கு மேலே நம்ம கபாலி படம் வசூல் பண்ணிட்டா இந்தியாவிலேயே அதிகமாக வசூலித்த முதல் படம் அப்படின்ற பெருமை நம்ம தமிழ் படமான கபாலி பெறும். இதுதான் இன்றைக்கான கபாலி அண்ட் சுல்தான் நடுவிலான போட்டி நிலவரம். நன்றி.